ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விட்டமின் வாய்ஸ் ஆஃப் பாண்டி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு புதுவிதமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபினா பனானா ட்ரீ ஆர் ஸ்லீப்பிங் டீ. என்னடா இது, பனானா டீயா? நம்ம நிறைய டீ கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாங்க, இது ஒரு புதுவிதமான ஒரு டீ. இது வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால இது வந்து பிளட் ப்ரெஷரை கம்மிப்படுத்தும். மற்றபடி இந்த பனானா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ஸ்கின்னும் நல்லா பாலிஷாக ஒயிட்டாக தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஏன் வந்து ஸ்லீப்பிங் டீன்னு சொல்கிறாங்கன்னா, இது நிறைய பேர் வந்து தூங்க மாட்டாங்க நைட்டில், அதாவது சீக்கிரமாக படுக்கணும்னு போவாங்க ஆனால் தூங்க மாட்டாங்க. அதனால் இதை வந்து நீங்கள் குடிச்சு பாருங்கள், ஒரு வாரம் கரெக்டாக குடிங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யுது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க பனானா பீஸஸ், இந்தமாரி தான் நீங்கள் கட் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் தேன், அப்புறம் கொஞ்சம் பட்டை எடுத்திருக்கேன், 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த பனானாலாம் போட்டுடலாம். இந்த பனானா போட்ட கையோட நம்ம வந்து 4 ஏலக்காய் போட்டுக்கணும், ஏன்னா அதான் கரெக்டான டைம். அப்புறம் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணுறதுக்காக பட்டை கொஞ்சம் போட்டுக்கணும், நல்லா உடச்சி போட்டுக்கணும். இது நல்லா பாயில் ஆனவொடனே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா பாயில் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு வாசனையும் தருது, ஏலக்காய் பட்டை அப்புறம் வாழைப்பழத்தோட நல்ல ஒரு வாசனையும் தருது. இதை நம்ம வந்து இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதோட வாசனையும் இந்த பட்டை போட்டதுனால எவ்வளோ அழகாக ஒரு வாசனை தருது. ஏலக்காய் பட்டை அப்புறம் வாழைப்பழம், இது மூணுமே சேர்ந்து சூப்பர் வாசனை தருதுங்க. இப்போ இந்தமாரி ஒரு இதில் தான் நம்ம வந்து தேன் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 ஸ்பூன் போடுங்க போதும், ஏன்னா தேன் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக, அதுமாரி ஒரு பட்டையும் ஸ்மெல்லுக்காக நல்லது. பட்டை ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லது. லாஸ்டில் இந்த வாழைப்பழம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து சாப்பிட்லாம், அந்த டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு, எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப இந்த டீ ரொம்ப நல்லது, முக்கியமாக இந்த வந்து தூக்கம் வராதவங்க, அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆனவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக இதை வந்து நைட்டில் குடிங்க, நைட்டில் வந்து சாப்பிட்டு பால் குடிக்கிறவங்க அதுக்கு பதிலாக இதை குடிங்க. ஒரு டே ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து ரிசல்ட் குடிச்சிட்டு ரிசல்ட் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் அனுப்புதுங்க. அப்படிதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே வந்து சேரும். தேங்க்யூ.